கோழி கறிப்பா தயிர்னு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஊற வச்சிருக்கேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து காஷ்மீர் மிளகாப்பொடி, கரம் மசாலா, மல்லி, சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடிப்பா, கருவேப்பிலை, புதினா, எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு. சோம்புப்பா, ரெண்டு ஏலக்காய், சின்னம்மா ரெண்டு பட்டை, ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு பூவுப்பா, அவ்வளோதான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. காலிக்கிறதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டுருவோம்ப்பா. வெங்காயம் போட்டுக்கோங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு புளி போட்டுக்கிறோம்ப்பா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம்ப்பா. மிளகா மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம்ப்பா. காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தனி மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுவோம். மல்லி சீரகப்பொடி 2 ஸ்பூன்ப்பா. 2-3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கணும். குழம்பு பொடி எல்லா பொடியும் சேர்ந்து இருக்கும்ப்பா. அது பொடி நான் 1 ஸ்பூன் போட்டுப்பா. எல்லாம் வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் பாது, அதை அப்படியே போட்டுருவோம். தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. முதல்ல வெங்காயம் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுருக்கோம். அந்த கோழியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுருவோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம்ப்பா. நல்லா வெந்து வருதுப்பா. மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சுருவோம். 2 விசில் வந்துருச்சுப்பா. பாருங்க, படம் நல்லா வந்துருச்சு. தக தக தகன்று
தேங்காயை ஊத்திட்டுப்பா, அப்படியே இறக்கிறணும், அடுப்புல வைக்க கூடாது. வெங்காயம் எலுமிச்சம்பழ தோணியும் புளிஞ்சு விட்டுறணும், கொதிக்க வைக்க கூடாது. அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்கப்பா, அவ்வளவுதான். தேங்காய் ஊத்தின பிறகு குழம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுப்பா. கறி குழம்புக்கு, கோழி குழம்புக்கெல்லாம் எப்பயுமே அப்படிதான், அவ்வளவுதான். மூடி வச்சிடும், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. கோழியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. நல்லா ஒரு செட்டி கஞ்சியை வச்சு இந்த கோழியை வச்சு நல்லா சாப்பிடலாம்ப்பா. நான் எல்லாம் அப்படிதான் சாப்பிடுவேன், செட்டியில கஞ்சி வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம். கறி குழம்புலாம் ரெடியான பிறப்பா, செட்டியில நல்லா கஞ்சியை ஊத்திக்கிட்டு நல்லா ஒரு வாய் வச்சு சூப்பரா இருக்குப்பா.